வணக்கம் நண்பர்களே, நுண்துதிமி ரமணன். கலித்தொகையில் முல்லைக்கழி முதல் பாடல் நம்ம பார்க்கலாம். கம்யூனிட்டி டேப்பில் கலித்தொகை பற்றி நான் ஒரு அறிமுக விளக்கம் பதிவு போட்டிருக்கேன். அதை ஒரு முறை நீங்கள் வாசிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த பதிவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். முல்லைக்கழி முதல் பாடல், அதையே நான் மூணு பகுதியாக பிரிச்சிருக்கேன். முல்லைக்கழியில் பாடல்கள் வந்து ஒரு ஆர்டராக இருக்காது. முதல் பாடலுக்கும் இரண்டாம் பாடலுக்கும் தொடர்ச்சியே இருக்காது. முதல் பாடலில் ஒரு ஜல்லிக்கட்டு பற்றிய சம்பவம் சொன்னால் இரண்டாம் பாடலில் இன்னொரு டைம் நடந்த ஜல்லிக்கட்டு பற்றிய சம்பவங்கள் இருக்கும். இந்த மாதிரி மாதிரி மாறி மாறி வரும். முதல் பாடலில் நடுவில் வர வரிகளை முதல்லையும், முதல்ல வர வரிகளை இரண்டாவது காணொலியாகவும், கடைசியாக வர்ற வரிகளை கடைசியாக காணொலியாகவும் பண்ணியிருக்கேன். மூணு காணொலியாக அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோ. இதுக்காக நிறையா படித்து எழுதி மறுபடியும் விளக்கங்கள் எழுதி தான் நேரம் உழைப்பெல்லாம் செலவு பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். உங்களுடைய ஊக்கமும் கருத்தும் ஆர்வமும் இதில் ரொம்ப முக்கியம். வாங்க காணொலிகளை போகலாம். ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி நாள் முல்லை நிலத்தில் வந்து அறிவிக்கிறாங்க. பறை தமுக்கு அடித்து செய்தி சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிராமப்புறங்களில். இப்போ கூட பக்கமாக கொரோனா அப்போ கூட அந்த முதல் லாக்டவுன் அப்போ நிறைய ஊர்களில் தமுக்கு அடித்து செய்தி சொன்னாங்க. அந்த மாதிரி முல்லை நிலத்தில் குழல் ஊதுறாங்க. புல்லாங்குழல் மாதிரி சின்னதாக இல்லை, அது மிக பெருசாக இருக்கும். ஆயிரத்தி ஒருவன் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழவு மாதிரி வச்சுருப்பாங்க. அருணாச்சலம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்கில் அந்த கோவில்கிட்ட முழவு மாதிரி வச்சு ஊதுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய புல்லாங்குழல்கள், அதோடைய வடிவம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புல்லாங்குழல் ஊதி எல்லோரையும் அழைக்கிறாங்க பறை தமுக்கு அடிக்கிற மாதிரி. முல்லை நில மக்கள், அந்த ஆயர் கூட்டம், ஆண்கள் பெண்கள் குடும்பம் எல்லாம் வர்றாங்க. அறிவிப்பு சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம ஊர் கோவிலில் சல்லிக்கட்டுங்கிற அந்த ஏறுதழுவுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடா கயிற்றினம் கண்ணஞ்சா ஏற்றை விடாதினை கொல்குவையாயின் படாகை இன்றன ஆய மகள் தோல். தன் கழுத்தில் மாலை அணிவிக்கக்கூடிய கணவனை மகளிர் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த ஏறுதழுவுதல் நடைபெறுகிறது. இதனை அறிவிக்க முதல் நாள் மாலை நேரத்தில் ஆயர்கள் குழல் ஊதினர். ஒவ்வொரு ஆயர்குல பெண்ணும் தங்களது எண்ணங்களை அங்கு கூறுகின்றனர். ஆண் யானையை காட்டிலும் அஞ்சாத கண்கொண்ட இந்த காளையை அடக்கக்கூட வேண்டாம். தைரியமாக இதன் திமிழை விடாமல் நீ நீண்ட தூரம் பற்றி சென்றால் போதும், இந்த ஆய மகள் உனக்கு தன் படுக்கையை விரிப்பாள் என ஒரு ஆயர்குல பெண் சொல்கிறாள். பகல் போல ஒளி வீசும் நிறம் கொண்ட ஒரு பூவை அழகாக தொடுத்து அந்த கன்னியை தன் குழலில் சூடியும் கையில் கோல் வைத்துக் கொண்டும் கூறுகிறாள். என் காளையை பற்றி உனக்கு தெரியுமா? இப்படி கூறுகிறேன் கேள். தனக்கு தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏன் குழந்தைகள் பெரியோர் என்று கூட பார்க்காமல் தன் எதிரே எவர் வந்து நின்றாலும் குத்தி கிழிக்கும் எனது காளையை நீ போராடி வென்றால் என் கூந்தலை உனக்கு மெத்தையாக்குவேன். இன்னொரு ஆயர்குல பெண் இவ்வாறு கூறுகிறார். காளையை பிடிக்கிறதுல எனக்கு இணையானவன் நிகரானவன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நீங்க நாளைக்கு நடக்க போற ஏறுதழுவல் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கோங்க. அங்க வந்து உங்க வீரத்தையும் செயல்திறனையும் காமிங்க. அப்படி மட்டும் நீங்கள் என் காளையை அடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்களை திருமணம் பண்ணிப்பேன். வெறும் பரிசு பொருள் மட்டும் தந்து உங்களை ஏமாத்திட மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் என்னை அடையலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீரனை தான் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு என் காளையோடு சேர்த்து கண்ணையும் வளர்த்துட்டு வரேன். இந்த மாதிரி சல்லிக்கட்டு பற்றி ஏறுதழுவுதல் பற்றி அறிவிப்பு வந்தவுடனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் அவங்களுடைய காளையை பற்றியும் அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. இதை அடக்கினா எங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சடங்கு சுயம்பரம் மாதிரி தான் இருக்கும். அதன் பிறகு தான் அந்த பரிசு பொருள் அப்படிங்கலாம், இதுக்கு ரெண்டாவது பட்சம் பரிசு பொருள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்போ கலித்தொகை முல்லைக்குழியில் இருந்துருக்குது. இதுக்கான காரணங்கள் கூட நான் அந்த கம்யூனிட்டி ஆப் போஸ்டில் விவரமாக எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை அதை வாசித்து பார்த்துருங்க. இதற்கு அடுத்தது ஜல்லிக்கட்டு களத்துக்கு நம்ம அடுத்த காணொலியில் போக போகிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.